எவனா ஒரு மைராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது, இது என் கதைன்னு. அட பூஜை போடும்போது தெரியாதாடா என் கதைன்னு. நீ இப்போ உட்காந்துட்டு பேசுறியாடா பரவேசி நாய. பரவாயில்ல, கொஞ்சம் நீளமா இருக்கு. எது நீளமா இருக்கு? இது ஒண்ணு சொன்னோம்னா ராவா ரவி கொலை மிரட்டல் கொடுத்தேன். என்ன ஊரோ நாசமா போற ஊர். இங்கே என் கண்மணி கூடியிருக்கும் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்களை இந்த இடத்தை கொடுத்துருக்கிற நிர்வாகத்திற்கும் பத்திரிகையாளர் அன்பர்கள், அப்புறம் இந்த இன்டர்நெட்டு, அவங்க தமிழில் என்ன சொல்கிறாங்க இன்டர்நெட் தெரியல, எனியோ அதெல்லாம் நுழைய மாட்டேது, எங்கே பேர் தமிழ் நுழையுது. பேசுகிறவங்க ரொம்ப எல்லாமே வாழ்த்து வாழ்த்து வாழ்த்துன்னு சொன்னாங்க. நான் வாழ்த்தெல்லாம் வரல. நான் வந்து எனக்கு வாழ வைக்கத்தான் தெரியுமே தவிர வாழ்க்க தெரியாது. நான் இப்போவும் சொல்கிறேன், எல்லாம் நல்லா வரணுன்ற ஆசையெல்லாம் எனக்கு இருக்குது. இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்தாதீங்க சார், இனிமேல் இந்த கேசட் வெளியிட்டுலாம் பண்ணாதீங்கப்பா. ஏன்னா பண்ணால் எவனாவது ஒரு மைராண்டி போய் கோர்ட்டில் போய் நிற்கிறான், என் கதை இது, இது என் கதைன்னு. அது பூஜை போடும்போது தெரியாதாடா என் கதைன்னு. ஆ மைராண்டி முடிவில் தான் தெரியுமா? நான் பேசும்போது மைராண்டின்னு ஆ கட்டத்தை பேசிட்டாரா? டே என் மூச்சு ஆகுதுரா. சிங்கம் கர்ஜிக்காம எப்படிரா இருக்கும்? உடனே ஒரு இதை பேசிட்டார். நான் போலீஸுக்கு போகிற பார்க்காத போலீஸோ பார்க்காத ஜெயில என்னடா இது? எதுக்காக இதை சொல்கிறேன்னா வயிறு எறியுதுங்க. ஏற்கனவே இப்போ பக்கத்தில் எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் சங்க தலைவர் இருந்தார், அவர் போயிட்டார். அனுபதி நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா எப்படி 2.5 கோடியில் படம் எடுத்த தப்பிப்பானு? 2.5 கோடியில்னா புதுமுகமா? ஆமாம். அப்படின்னா 1 கோடி விளம்பரம் பண்ணணும், 3.5 கோடி, ஒரு 1 கோடி வரும் உங்களுக்கு. அப்பாடா 1 கோடி வருமா? மீது 2.5 கோடி அவுட்டுன்னு அப்போவே சொல்கிறாரு. அவங்க அப்போ நான் கேட்டேன், நம்ம தனுஷ் சார் படம்னா பெருசாக தானே செலவாகும்? ஆமாம். பெரிய விளம்பரம் பண்ணணும். ஆமாம். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, ஒவ்வொரு கிரேடுக்கும் விளம்பரம் விளம்பரங்கள்லாம் வக்கால் நம்ம தாலி அளவு வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறதுன்னா செலவு வந்துருக்குறா வெளியே போயிட்டு கோர்ட்டில் எப்படி நான் 5 கோடி கட்ட முடியும்? கோர்ட்டில் நான் எப்படி 5 கோடி கட்ட முடியும் கேட்குறேன். நான் உண்மையை சொல்கிறேன். நான் சினிமா ஆளுங்களாம் ஒன்றா சேர்ந்து போய் சீஃப் ஜஸ்டிஸை பார்க்கணும். அவர் காலில் கையில் விழுந்து சார், 5 கோடி இன்னைக்கு கட்டினா எப்படி? அது ஒரு வாரத்தை கலெக்ஷன் ஆகிறதே தாலி வந்து போகுது. எங்கேருந்து 5 கோடி போய் கட்டுறது? அப்புறம் சரி போனோம் அப்படின்னு அவர் பாவம் நல்ல மனுஷன் நீதிபதி 3 கோடி கட்டுன்னு சொன்னார். முதல்ல நான் தான் சொல்கிறேன், இப்போ இனிமேல் படம் எடுக்கிறதா தான் வீட்டு பத்திரம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா ரிலீஸ் ஆகிறவங்க ஒரு மேலாண்டி ஏங்க தான் சொல்லுவான், அவனுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்புறம் வருதா இல்லையா, வருதா இல்லையா, வருதா என்னடா இது? கதையெல்லாம் அப்படிதான். ஜேம்ஸ் பாண்ட் கதையை திருட முடியாது சனியை, ஆனால் அது வேற ரூபத்தில் திருடி ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கர் பேர் வாங்கிட்டு போயிட்டாரா? அவர் மேல யாரா கேஸ் போட்டீங்க? கைத்தறிச்சல பேசுனா கைத்தட்டெல்லாம் இருக்கு பாரு. அப்பா ரவிக்குமார்லாம் செத்து போயிட்டான் மனுஷன். எங்க 5000 பேர் டெய்லி மேய்க்கிறது? 5000 மனுஷன் நடிக்கிறான். இவர் தமிழ் டைரக்டர், அங்க போனா கன்னடத்துல பேசுறான். அவன் பூரா அவங்க கிட்ட போய் இவரு கன்னடத்துல என்ன அப்படின்னு திட்டாரு. அவனுக்கு அந்த ஏழு புரிஞ்சு போய் ஓகே ஓகே சார் சொல்றான். மற்ற 2 ஐட்டமும் புரியல அவனுக்கு. அப்படி ரஜினி சார்லாம் கோவில்களில் ஷூட்டிங் எடுக்கிறோம், சத்தியம் பண்ணிட்டு உள்ளே விட்டார் இருக்கிறேன். ரவிக்குமார் எனக்கு எப்பத்தெல்லாம் பேசக்கூடாது. அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் இருக்கலாமான்னு கேட்டேன். ஏன்பான்னு கேட்டேன். இல்லை சார், நான் வந்து மூச்சு விட்டுறது அப்படி தான் சார் விடுறாங்க சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னேன் அவர்கிட்டயும். ரவிக்குமார் பட்ட கஷ்டத்தை பார்த்தா சின்ன பையன் மாதிரி ஓடி ஓடி டேம் மேலே ஏறுறது கீழே வர்றது, ஐயோ 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 சாமி, அது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு டைரக்டர் சின்ன பையன் மாதிரி பம்பர மாதிரி சுத்தி எடுத்தார். உடனே இங்க படம் நீ இப்ப உட்காந்துட்டு பேசுறேடா பரதேசி நாய. வேண்டாம், அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு டைம்ல ஏறியும் இறங்கியும்
அந்த மனுஷன் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு சென்டர் ஆஃப் ஆக்சஸ்ரா இருந்தாலே சென்டர் ஆஃப் ஆக்சஸ் எல்லா ஹீரோவுமே சொல்கிறேன் படத்துக்கு அந்த ஹீரோ டேட் கொடுத்தா கூட எங்களுக்கெல்லாம் வேலை. அப்படிப்பட்ட ஒருத்த இப்போ போய் ஒருத்தன் அப்படியே பரவாயில்ல கொஞ்சம் நீளமாக இருக்கு, எது நீளமாக இருக்கு அப்படி கேட்க தோணுதா இல்லையா? அவ்வளோ வயிறு எழுது எனக்கு சத்தியமா சொல்றேன், எவ்வளோ பெரிய படம். இந்த பாம்பு சட்டை அந்த இது என்ன மாயம்னா நம்ம குடும்பம் வந்து பிள்ளை அந்த ஹீரோவை போட்டிருக்குன்னா நெடியத்தலத்தினுடைய பாருன்னா எம்ஆர் ராதாவுடைய பேர மாறுறா அது நம்ம அப்படி கணக்கு தான் இதெல்லாம். அதான் நம்ம குடும்பம் தான், ஆனால் போட மாட்டாங்க ஏன்னா விஜய் டைரக்ஷனு என்னெல்லாம் கூப்பிட மாட்டான் இருந்தாலும் இல்லை இல்லை நான் ஏதாவது பேசிடணும்னு சொல்லி கூட ஏன்னா அவங்க அப்பாவெல்லாம் நல்லா தெரியும், பிள்ளையும் தெரியும் எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும். எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவோம் அப்படி என் தங்கச்சி பசங்களுக்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு விஜய் இல்லை விஜய் அதனால தான் கூப்பிட மாட்டாங்க. ரொம்ப தெரிஞ்சு போச்சு இல்லை பர்சனலாக கொஞ்சம் தெரியும் என்ன அதனால வேணாண்டா ஓம்பு வேற வர வச்சுச்சுமா அதில் வராது வாய்ப்பு. சண்டை மாறுறது வந்து வரலாமே சண்டை மாறுறது தான் அவரை தான் நம்ம அதனால் சண்டை மாறத்தில் சரிவா எதுக்காக சொல்றேன்னா எப்படி ரஜினி சார் வந்து ஃபிளாஷ்பேக்ல ரவிக்குமார் பயங்கரமான ஆள் அந்த லிங்கா படத்தில் முதல்ல யங்கா இருப்பார்கள் ரஜினி சார் ஃபர்ஸ்ட் அறிமுகத்தில் அந்த கும்பலோட என்ன போடல வயசு சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை காமிக்கிறார் பாரு அதில் என்ன போடுறாங்க ஏன்னா இவெல்லாம் பழைய சோறு ஒரு லிஸ்ட் ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் அப்ப ஆமாண்டா இது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி தான் ஏன் விஜயகுமார் நாயர் ஆதார் ரவி அவங்களும் இருக்காங்க பாதலாம் நம்மளை போட்டு விட்டாரு இளமையில் போட மாட்டாங்க. அதனாலதான் சொல்றப்ப சண்டை மாறுதம்லாம் வந்து சரத் சாரை பத்தி சார்லி கதை சொன்னாரு நியூ காலேஜில் எப்படியாச்சு அது பெரிய போராட்டத்துக்காக அந்த மனிதன் சட்டையை கட்டி பஸ்ஸுக்கு முன்னாடி நின்னார். நான் தான் அந்த போராட்டத்துக்கு தலைவன், ஊர்வலத்தில் தலைவன் நான். நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும், என்னை விட ஒரு ஜூனியர் காலேஜில், எனக்கு வயசு இப்போ 61 அவருக்கு வந்து 23 இருக்குமா வயசு, இப்போ 25 2 வருஷம் அதிகமாயிடுச்சு. அது இல்லை இவர் இப்படியே விட்டா தாய் கருவிலே பூந்துருவார், இவர் அவ்வளோ மோசமான ஆளு. இல்லை சின்ன பையன் மாதிரியா இல்லை என்ன நான் என்ன நினச்சிக்கிறேன் எனக்கு இவருக்கு இன்னும் ஒரு வயசு வித்தியாசம் இருக்கும். நம்மளால நம்மளுக்கு அந்த படி வீட்டில் யாரும் இல்லை மூச்சு வாங்கிக்கும் இந்த பிசுக்கு பிசுக்குன்னு யாரும் போகிறான் வரான் என்னடா இது என்ன செஞ்சுருப்பான் இந்தாலே அப்படியே போயிட்டு அப்படியே சக்கு 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 சக்குன்னு என்னமோ செஞ்ச பசங்க சின்ன பசங்க பூரா 6 பேக்ஸ்னு இவர் 10 பேக்ஸை ஏற்றிக்கிட்டு வராரு இவர். ஐயோ 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 எப்படி தான் குறைக்கிறாரோ, நினச்சா ஏற்றுறாரு நினச்சா இறக்குறாரு. விஜயகுமார் எனக்கு தெரியுது அது நான் என்ன செய்ய முடியும் சொல்கிறதே கேட்குறேன். அவர்கிட்ட இருந்தாலும் இந்த சண்டை மாறதம் பிரமாதமாக ஓடி நல்ல பேர் கிடைக்கணும் எங்களுக்கெல்லாம், நிறைய படம் வரணும் எனக்கு. ஏன்னா நான் நடிக்கிறேனா இல்லையான்னு பார்க்க வருவாங்களே இந்த மாதிரி டைரக்டர்லாம், இப்போ புது டைரக்டர்லாம் வந்து பார்க்க வருவாங்கள்ல இவன் நடிச்சிருக்கேன் இவன் யார் இதாங்க ராவாரி நல்லா இருக்கான் பார்க்க பார்க்குற அது மாதிரி. இப்போ இந்த பாலாஜி மோகன் டைரக்ஷனு இந்த மாரின்னு படம் நம்ம தனுஷ் தம்பி நடிச்சிருக்காரு அது டெஃபினட்டாக பிரமாதமாக ஓடும். நான் தனுஷார்ட்ட அன்றைக்கி பேசும்போது சொன்னேன் ஏதோ ஒரு சின்ன தகராறுக்காக பேசினார், நமக்கு அப்படி தானே கூப்பிடுவாங்க தொழிலில் விட்டுருவாங்க பஞ்சாயத்து கூப்பிடு, நான் ஒரு பஞ்சாயத்து தலைவர் மாதிரி ஆகிட்டேன் நாட்டாமன் மாதிரி ஆகிட்டேன். அப்போ தனுஷ் சார் ஃபோன் பண்ணி சொன்னோடனே நான் சொன்னேன் தனுஷ்மா நான் பார்த்து ஏன்னா குழந்தைலேருந்து நான் பார்த்த பிள்ளை தனுஷ். அப்புறம் தனுஷ் சொன்னேன் ஓகேம்மா நான் பார்த்துக்கிறேம்மா. ஏப்பா நீ ஏப்பா நான் கூப்பிட மாட்டா குட்டி படத்துக்கு பிறகு குட்டியில் நான் ஒருவேளை நல்லா நடிக்கலையோன்னு கேட்டேன். அப்படிலாம் இல்லைண்ணே நீங்கள் இப்போவும் நீங்கள் நடிக்க மாட்டீங்களோன்னு நினச்சியோ நடிப்பு தானே நமக்கு, என் வீட்டில் சிமெண்ட்டு செங்கல்லேருந்து நடிப்பு மட்டும்தானே ஒழி வர தொழிலே தெரியாது எங்களுக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் ஓன்னு சொல்லுங்கள் உடனே வந்துடுறேன். எத்தனை வாட்டி ஓ ஓன்னு முக்கி முக்கி இப்போ கூட போய் முக்கிட்டு வந்தேன் தம்பி நான் ஓ அது இப்போ பெரிய நடிகை ஆயிடுச்சு இல்லை அப்படி செஞ்சேன் என்ன நினச்சிருச்சு இவன் விட்டா இவன் வேற ஏதாவது சொல்லுவான் கூட. அதனால் அவர் சொன்ன வார்த்தையை டெஃபினட்டாக அவர் மாறி மாறி சொல்ல மாட்டார், ஏன்னா படம் பெரும் மாறி தானே அவர் நல்லா கரெக்டாக இருப்பார்னு எதிர்பார்க்குறேன். படம் நல்லா வரும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து
இதை பெருசாக விளம்பரம்லாம் பண்ணாமல் டக் டக் எவ்வளவு ஒருத்தர் இருப்பான் இந்த கூட்டத்தில். பாம்பு சட்டை கதையை நல்லவேளை டைரக்ட் ஒரு லைனில் சொன்னார், முழுசாக சொன்னார்னு பதிஷ்டம் ஆயிடுச்சு. முழுசாக சொன்னார்னா ஒருத்தர் ஏஞ்சிடுவான், ரெடியாக ஓடுவான். அது என்னுடைய கதை தான் அது. அது யார் கேட்குறா உங்க கதையா? எந்த காலத்தடா சொல்லியிருக்கீங்க கதையை? கஷ்டப்பட்டு உருவாக்கின மனுஷங்களை போய் தொந்தரவு பண்ணி சிரமம் பண்ணி புழிஞ்சு சாபத்தை வாங்கிக்காதீங்கடா நாட்டில். எம்ஜிஆர் காலத்தில் இப்படி கிடையாதுடா. புரட்சி தலைவர் காலத்தில் செஞ்சிருந்தேன்னா மௌனை கரெக்டாக இருந்திருக்கும். நடிகத்தில் காலத்தில் செய்யலையடா நீங்கள். அப்போல்லாம் படங்கள் அழகாக வந்தது. எவ்வளோ சொல்லலை பாவம் பண்ணிப்பியாங்கிறதுன்னு மௌனை முடிஞ்சிருங்க. இது ஒன்று சொன்னோம்னா ராவா ரவி கொலை மிரட்டல் கொடுத்தேன். என்ன ஊரோ, நாசமாக போகிற ஊர். அதனால் தயவுசெய்து ஓடுற படத்தை ஓட விடுங்கள். சும்மா நம்ம ஆளுங்களே இம்சை பண்ணாதீங்க. இது என் கதை உன் கதை. எல்லா கதையிலையும் தான் அப்பா அம்மா இருக்காங்க. தியாகராஜா பாகவதர் காலத்தில் படம் பார்ப்பேன், அப்பா அம்மா இருக்காங்க, கேஸ் போடலாமா? என் கதையில் அப்பா அம்மா திருடி வச்சுருக்காங்கன்னு அப்பா அம்மா இல்லாமல் எப்படா? அப்பா அம்மா இல்லாமல் நீ எப்படி? அதுக்காக சொல்கிறேன். தயவுசெய்து இந்த முதல்ல டைரக்டர் யூனியனில் கூட அன்னைக்கு பேசணும், சொன்னாங்க இந்த கதை திருட்டுன்னு வர்றத முன்னாடிக்கு ஃபைட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் உடைக்கிற மாதிரி அன்னைக்கு ஃபைட் பண்ணு. டைம் இருக்குது எங்களுக்கு பேசுகிறதுக்கு. பூசுறீங்களா சுத்தரம் அன்னைக்கு பேசுகிறீங்க, எப்படி டைம் இருக்கும்? இந்த ரவிக்குமார்லாம் ஃபோனில் பிடிக்கிறதுக்கே கஷ்டமாக இருந்தது. இயக்குனராக வாழ்த்து சொல்கிறேன், நன்றி சொல்கிறதுக்காக பண்ணேன், கிடைக்கிறதே கஷ்டம். ரஜினி சாருக்கு ஃபோன் பண்ணால் கிடைக்க மாட்டார் பாவம். என்னென்னு பார்த்தா இந்த பிரச்சனையும் பெரும் பிரச்சனையாக இருக்குது. அதனால் இந்த பிரச்சனைக்கு சினிமாக்காரர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்து நம்ம போராட வேண்டிய காலகட்டங்களில் போராடித்தான் தீர வேண்டும். எந்த படத்துக்கு அப்படி ஒரு பிரச்சனை? அது ஏன் படமே இல்லை, அவன் படம் இல்லை. எந்த படமாக இருந்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நிற்க ஆரம்பிப்போம், நமக்கு நியாயம் கிடைக்கும். அதற்காக சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன். சினிமா வாழ வேண்டும். சினிமா வாழ்ந்தால்தான் நாம் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கூறி பப்ளிக் தயவு செய்து தியேட்டரில் போய் படம் பார். திருட்டு வீடியோ போட்டு பார்க்காத, தப்பு. ஏன் நான் சொல்கிறேன்னா உன் பொங்கல்லாம் பதிவுறுதியாக இருக்கணும், அப்போ தான் பெருமை உனக்கு. அதே மாதிரி நீ தியேட்டரில் வந்து பார்த்தா தான் எங்களுக்கு பெருமை, பதிவுறுதியாக நாங்கள் இருக்க முடியும். அதனால் சொல்கிறேன், சாபத்தை வாங்கிக்காத எங்ககிட்ட இருந்து. ஆனால் உங்களை சந்தோஷப்படுத்துறது நான். முதல்ல வீட்டு வாடகை தான் தரமாட்டாங்க, வீட்டு வாடகைக்கே தரமாட்டாங்க நம்ம சினிமாக்காரனுக்கு. இப்போ பார்த்தா சினிமாக்காரன் உள்ள 30 ரூபாயில் பார்த்துட்டு போயிடுறான். அவன் நம்ம பண்ண இதெல்லாம் நட்டமாகுது எல்லாருக்கும். அதனால் தயவுசெய்து புதுசாக வந்திருக்கிற நடிகர்கள் சம்பளத்தை வெறு வெறு வெறுன்னு ஏற்றி நல்லா சம்பாரித்து நல்ல வீடு வீடு வாசலோடு வாழ வளமுடன். நன்றி, வணக்கம்.